திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னா நிறைய கடன் தாங்க வரும். நிறைய கடன் வந்துட்டுனாக்கா வந்து கண்ணா பின்னான கடன் வரும். அந்த கடனால் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியினுடைய கருத்து வேறுபாடுகள் வரும். அப்படி இருக்கும்போது எதற்கு கடன் வாங்குறாங்க அப்படின்னு தெரியாது. ஒரு சீட்டு பிடிக்கிறதுனாலையோ இல்லைன்னா மற்றபடி வந்து வேற எதுனாவது வந்து பண்ணுறதுனாலையோ அங்கு மொத்தத்தில் கடனால் தத்தளிச்சு அது என்ன ஆகும் அப்படின்னா இரண்டு பேரில் யாராவது ஒருத்தர் உயிரை மாச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனையை வந்து கொண்டு போகும் அப்படின்றது கணக்கு இருக்குது. அதனால் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து கல்யாணத்தை தயவு செய்து பண்ணாதீங்க, ஓகேங்களா? அப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து கடன் மேலே கடன் வாங்க வச்சு உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி உங்களை வந்து இந்த பூமியில் வந்து வாழறதா வேண்டாமா அப்படின்றத வந்து நீங்கள் வந்துட்டனாக்கா உங்களுக்கு வந்து உங்களுக்கு உணர்த்தி உங்களோட வாழ்க்கையை வெறுத்து உங்களை ஏதாவது பண்ண வச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது வந்து கல்யாணத்துக்கு உகந்ததாக நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம். சரி, இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம், இது வந்து ரொம்பவே பிரச்சனையில் தான் போயிட்டுருக்கு, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு தீர்வு அப்படின்றது வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்துட்டு காஞ்சிபுரத்தில் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அப்படின்றது இருக்குது. அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டேன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சித்திரகுப்தன் கோவில் அப்படின்றது ஒன்று இருக்குது பக்கத்துலேயே. அந்த சித்திரகுப்தனில் ஏழு தேங்காய், ஏழு ரெண்டு பதினாலு வாழைப்பழம், அதேமாதிரி வந்து ஏழு தீபம் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து கொள்ளு அப்படின்றத அந்த இடத்துல வந்து போட்டுட்டு அதை வந்துட்டுனாக்கா வந்து வச்சுட்டு குபேரன் கோவில் அப்படின்றது வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். அங்கேயே காஞ்சிபுரத்துலேயே பக்கத்துலேயே குபேரன் கோவில் இருக்குது. அந்த குபேரன் கோயிலில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு விளக்கு அங்கே வந்துட்டு நான் அந்த குபேரன் கோயிலில் போயிட்டு அங்கேயும் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கோவிலில் வந்து கல்யாணம் பண்ணணும். அந்த கோவிலில் கல்யாணம் பண்ணுறதுன்றது வந்து நீங்கள் வந்து திருத்தணி முருகனோ இல்லை திருத்தணி முருகனோ இல்லைன்னா மருதமலை முருகனோ இந்த மாதிரி முருகன் கோவிலில் வந்து கல்யாணம் பண்ணுறது அப்படின்றது வந்து சிறப்பை தரும் அப்படின்றது எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மருத்தாளி அப்படின்றத வந்து கட்டலாம், தப்பு இல்லை அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம்.